May I come in? Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு another PUBG Mobile video. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ்னா என்ன, 90 FPS எப்படி எனேபிள் பண்ணுறது, இல்லை உங்களுக்கு அல்ட்ரா வரைக்கும் சப்போர்ட் இருக்குன்னு 60 FPS எப்படி எனேபிள் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கேன். அதனால் மறக்காமல் கடைசி வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரோ பிளேயராக இருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ 60 FPS அப்படி என்னான்றதை நான் வந்து ஒரு வீடியோ மூலியமாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒரு செகண்டுக்கு 60 ஃபோட்டோ ஓடினா தான் அது ஒரு வீடியோவாக கன்வெர்ட் ஆகுது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நினைக்கிறேன். இப்போ இந்த கிளிப்பை பாருங்கள். இப்போ இந்த கிளிப்பு நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடாக நம்ம வந்து ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃபோட்டோ போகுதோ அது பொறுத்த வீடியோவை கன்வெர்ட் ஆகி நமக்கே வருது. அதனால தான் இந்த எஃபிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃபோட்டோ நம்ம வந்து ஸ்பின் பண்ணுறோமோ அதை பொறுத்த நமக்கு வீடியோவாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ ஒன்று ரெண்டாக நம்ம ப்ளே பண்ணோம்னா அது எப்படி வருன்றத நீங்கள் தான் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ இது ஈவன் நமக்கு ஃபோனில் கூட செட் ஆகும். இப்போ டிஸ்பிளே இப்படி இருக்குது. இப்போ நம்ம எதாவது ஒரு ஆப்பை கிளிக் பண்ணுறோம்னா அது ஒரு 2 செகண்டுக்கு மேலே ஆகுதுன்னா அப்போ அந்த இடத்துல ஃப்ரேம் ட்ராப் நடக்கும். இப்போ என்னோடய டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 60 Hz தான். அதனால் 60 FPS வரைக்கும் சப்போர்ட் ஆகும். ஆனால் நம்ம வச்சுருக்கிற ரேம் அண்டு ஸ்னாப்ட்ராகன் அந்த மாதிரி ப்ராசஸரை பொறுத்து தான் நமக்கு வந்து எஃபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து வழி இருக்கும். உங்களுக்கு 60 FPS உள்ள கேம் பிளே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ஐஃபோன் இது மாதிரி வாங்குறதுக்கான ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு சில பேர் வந்து டவுட் இருக்கும், என்னோடய இதில் வந்து மீடியம் வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகுது ப்ரோ, என்னது வந்து அல்ட்ரா வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகுது, எக்ஸ்ட்ரீமுக்கு நான் எப்படி கொண்டு வர்றது, அப்படி கொண்டு வந்தால் லேக் ஆகுமா ஹீட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஃபோனுக்கு ஹீட் ஆகும். அதே மாதிரி நம்ம எனிமி க்ளோஸ் ரேஞ்சு போயிட்டாலே எஃபிஎஸ் ட்ராப் ஆகும். நீங்கள் என்ன தான் 60 FPS இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு 40 FPS அந்த மாதிரி வந்து அந்த டயத்துக்கு டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பயும் போல் 60 FPS வந்து வந்துடும். அப்போ உங்களுக்கு 60 FPS வந்து கான்ஸ்டன்ட்லி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஃபோன் தான். ஏன்னா ஐஃபோனில் வந்து 60 FPS இருந்தாலும் அந்த ஒரே ஒரு எஃபிஎஸ் மட்டும் தான் குறையும் க்ளோஸ் ரேஞ்சில். அதனால தான் நிறைய ஐஃபோன் யூசர்ஸ் வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, ஓகே. இப்போ எப்படி நம்ம எஃபிஎஸை வந்து எனேபிள் பண்ணுறது, 60 FPS ஆர் 90 FPS எப்படி எனேபிள் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கீழே மறக்காமல் லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை வச்சு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ 60 FPS எனேபிள் பண்ணுன்னா ES ஃபைல் ஹோல்டர்ன்ற ஒரு ஆப் வேணும் கண்டிப்பாக. அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டிங்கன்னா மீடியா டெக் ஸ்பெஷல்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். அதை அழுத்தி பிடிச்சிட்டு மோர் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல் வந்து கம்ப்ரஸ்லேருந்து டீகம்ப்ரஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஃபைல் மேலே இருக்கும். மேலே போயிட்டு கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக போனீங்கன்னா 90 FPS ஃபார் 90 Hz டிஸ்பிளேன்னு சொல்லி ஒரு ஃபோல்ட் இருக்கும். உங்களுக்கு 90 FPS வேணும்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணுங்கள். ஆனால் சொல்கிறத மறந்துடாதீங்க, 90 Hz டிஸ்பிளே இருக்கணும். அப்போனா மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னா பக்கத்துலேயே வந்து 60 FPS இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ ஃபுல்லாக வெளியே வந்துட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போக அடுத்து டேட்டான்னு இருக்கும். இதில் வந்து com.denson.com சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு UE4 Games இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு ஷேடோ ட்ராக்கர் அந்த இதையும் கிளிக் பண்ணி திருப்பி ஷேடோ ட்ராக்குன்ற ஃபைலை கிளிக் பண்ணிட்டு அடுத்து சேவ்டுன்னு இருக்கும். இப்போ வந்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. இப்போ சேவ் கேம்ஸ்ன்னு ஒரு ஃபோல்ட் இருக்கும், அதில் போய்ட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டு ஓவர் ரைட்டுன்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். அது வந்து இப்போ வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நான் எப்போ பார்த்தாலும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ ஒன் டைம் கேமுக்குள்ளே போய்ட்டு விளாண்டு திருப்பி வெளியே வந்துட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணும்போது அது ரீசெட் ஆகிரும், பழைய மாதிரி இருக்கும். நீங்கள் பழைய மாதிரி இதே மாதிரி செஞ்சு தான் ஆகணும். இப்போ கேட்பீங்க இது வந்து பேன் ஆகுமான்ட்டு, கன்ஃபார்மாக ஆகாது. ஏன்னா GFX டூலோட இதுதான் வந்து இருக்கிற சேஃபான ஒன்று. அதனால தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணி உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறையா பேர் கேட்டிங்க, அதனால தான் நான் வந்து போஸ்ட் பண்ணேன். இடையை கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து டிவைஸ் வாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரெட்மி K20 Pro வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் ஆப்ஷன் இருக்கும், அது மறக்காமல் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்குறேன்.